விடுதலை புலிகளின் தலைவர் தொடர்பான கருத்துக்களை மறக்க முடியாது பதிமூன்றுக்கு முடிவு கட்ட விமல் கம்பல் பில வீரசகர ஊரணியில் ஜனாதிபதியின் செயற்பாடுகள் நாடாளுமன்றத்தை மலிங்கப்படுத்தியுள்ளது சரேத கேரத் சீசம் நூற்றி இருபது எம்பிக்களை கொல்ல சதி நடுக்கதில் மொட்டு கட்டுகிறார் ரணில் அரசாங்கத்தை எச்சரிக்கும் வாசு மக்களை விழித்தல் அழைப்பு தேர்தல் நடத்தும் வரை ஓய மாற்றோம் எதிர்கட்சித் தலைவர் சூளுரை பாகிஸ்தான் கோர விபத்து பதினைந்து பேர் உயிரிழப்பு சிரியாவில் பயங்கரவாதிகளின் வரிச் செயல் அறுபத்தி எட்டு பேர் பலி தமிழக விடுதலை புலிகள் தலைவர் தொடர்பில் உலக தமிழ் பேரவையின் தலைவர் பல நெடுமாறன் கூறிய கருத்தினை தாம் மறுப்பதற்கு இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் செய்தியாளர்களிய கல்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் எவ்வாறாயும் உலக தமிழ் பேரவையின் தலைவர் பல நெடுமாற வெளியிட்ட கருத்தை தமிழகத்தில் உள்ள தேசிய கட்சியின் தலைவர்களான சீமான் வைகோ உள்ளிட்ட பலர் ஏற்க மறுத்துள்ளனர் பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்து திராவிட முன்னேற்றக் கழகம் என்பன இந்த விடியந்தொடர்பில் இதுவரை இந்த கருத்துக்களையும் வெளியிடவில்லை இந்த நிலையில் இலங்கை அரசாங்கம் இந்த கருத்தை

தலைவர்களும் இந்த திருத்த சட்டத்தின் ஊடாக தனி நாடு கோருகின்றனர் கானே காவல்துறை அதிகாரங்கள் இன்னும் பகிரப்படவில்லை என்று கூறி அதி உச்ச அதிகார பகிர்வை அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் இலங்கை பௌத்த சிங்கள நாடு மகா சங்கத்தினர் பதிமூன்றாவது திருத்தத்துக்கு அடியோடு எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் இவ்வாறான நிலையில் பதிமூன்றாம் ஆதிருத்த சட்டம் எதற்கு இந்தியாவின் அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் அதை முழுமையாக நீக்க வேண்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமிசிங்க கூறியது போல் பதிமூன்றாம் திருத்தம்பர் டாமில் நாடாளுமன்றத்தின் இருபத்தி இரண்டாவது திருத்த சட்டத்தை கொண்டு வந்து அதை இல்லாது ஒழிக்க வேண்டும் இதற்கு முழுமையான ஆதரவு வழங்குவோம் ஆளும் கட்சியின் எதிரணி வரிசையில் உள்ளவர்களின் பெரும்பாலானவர்கள் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை விரும்பவில்லை எனவே இலங்கைக்கு சாபுகேடான பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை இல்லாது ஒழிக்க கட்சி பேதமின்றி அனைவரும் ஓரணியில் திடற வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் நிறைவேற்ற அதிகாரம் சட்ட ஆக்கிரமித்துள்ளது உளராட்சி மன்ற தேர்தல் நடவடிக்கைகளுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் சபாநாயகருடன் விட பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளோம் என எதிர்த்தரப்பின் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசி சரித தெரிவித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை நிறைவேற்ற அதிகாரத்தினூடாக ஆக்கிரமித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் சுயாதீன செயற்பாடுகளுக்கு பல்வேறு வழிமுறைகள் தடைகளை ஏற்படுத்தியுள்ளார் அரசியல் அமைப்பினால் சட்ட வழங்கப்பட்டுள்ள அதிகாரம் தற்போது முழுமையாக செயற்படுத்தப்படவில்லை நாட்டின் நிதி அதிகாரம் நாடாளுமன்ற வசம் காணப்படும் பின்னணியில் உள்ளராட்சி மன்ற தேர்தலுக்கான நிதியை விடுவிப்பை தாமதப்படுத்துவது நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை கருதப்படும் நாடாளுமன்றத்தின் அதிகாரம் மற்றும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் சபாநாயகருடன் இன்று ஈடுபட உள்ளோம் ஜனநாயக உரிமையை பாதுகாத்துக் கொள்ள நாட்டு மக்கள் அனைவரும் வீதிக்கு இறங்கி அகிம்சை வழியில் போராட வேண்டும் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு நிதி ஒதுக்கினால் பொருளாதார பாதிப்பு தீவிரமடையும் என குறிப்பிடப்படும் ஜனாதிபதி பொருளாதார முயற்சிக்காக எந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கவில்லை மாறாக நாட்டு மக்களின் நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் வரி அதிகரிப்பை தீவிரப்படுத்தியுள்ளார் ஜனாதிபதி ரணில் பொருளாதார சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில்துறை துறை முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது நடைமுறையில் உள்ள வரி கொள்கை தொடர்ந்து அமல்படுத்தவிட்டால் நாட்டில் அமைதியற்ற தன்மையை தோற்றம் பெறும் என்றார் கொழும்பு காலிமுகத்தில் அமைக்கப்பட்டிருந்த கோட்டா ஹூகோம் போன்று நாடு முழுவதும் நூற்றி இருபதை அமைத்து மொட்டுவின் நூற்றி இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்களின் குடும்பங்களுடன் ஒரே இரவில் கொள்வதற்கு திட்டமிட்டிருந்ததாக ராஜ்யாங்க அமைச்சர் சனத் நிசாந்த் தெரிவித்துள்ளார் தெற்கு ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய செவ்வியிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரின் உத்தியோகபூர்வ இல்லங்களில் ஜேவிபியினர் திருட்டுத்தனமாக தங்கி தங்கியிருக்கின்றனர் என்று தகவல் கிடைத்துள்ளது எங்களுடைய வீடுகளை எரித்தவர்கள் இவர்கள் இந்த நாட்டுக்கு அநியாயம் செய்தவர்கள் இவர்கள் இவர்களுக்கு வாக்கு வங்கி கிடையாது ஜேவிபி உறுப்பினர்கள் அனைவரனும் பிள்ளைகளும் படித்தது வெளிநாட்டில் தான் ஜேவிபியில் போட்டியிடும் உறுப்பினர் ஒருவர் சொந்தக்காரர் அனைத்து கட்சிகளிலும் பிழை செய்பவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் ஜேவிபி மட்டும் தப்பு செய்யாதவர்கள் போல் நடிக்கின்றார்கள் திறமையுள்ள அனுபவம் உள்ள ஒருவரை தான் ஜனாதிபதியாக நியமிக்கலாம் இப்போது பொருளாதார நிலைமை மெல்ல மெல்ல சரியாக கொண்டு வருகின்றது பயங்கரவாதிகள் சிலர் பலவந்தமாக நாட்டை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்த நேரம் அது நாடாளுமன்றத்தை பலவந்தமாக கைப்பற்ற முயற்சி செய்து அவ்வாறு நடந்திருந்தால் நாடு எங்கேயோ சென்றிருக்கும் காலை முகத்திரில் அமைக்கப்பட்டிருந்த கோடா கோகோம் போன்று நாடு முழுவதும் நூற்றி இருபதை அமைத்து ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமனை நூற்றி இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்களின் குடும்பங்களுடன் ஒரே இரவில் கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது அந்த பின்னணியில் ஜேவிபியினர் இருந்தனர் என குறிப்பிட்டுள்ளார் உள்ளாட்சி மன்ற தேர்தலை பீட்போடும் ஜனாதிபதி முயற்சிக்கு நாடாளுமன்றத்தின் ஊடாக கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்துவோம் தேர்தலுக்கு நிதி ஒதுக்க முடியாது என்று குறிப்பிடும் அதிகாரம் திரைசரிக்கு கிடையாது நாடு நிதி தொடர்பான அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கே உண்டு என நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதவன் ஆணையக்கர் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு தயாரில்லை என்ற காரணத்தினால் நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமையை ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங்க கேள்விக்குள்ளாக்கியுள்ளார் அடுத்த வருடம்தான் எந்த தேர்தலும் இடம்பெறும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளமை வெறுக்கத்தக்கதாகும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியை

நடைபெறும் வரை எமது போராட்டம் தொடரும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் புரிவதாச தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியில் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு ஆற்றுகையிலேயே சஜித் இதனை கூறினார் அத்துடன் கண்ணீர் புகைக்கூட தாக்குதலுக்கு அமது அணி அஞ்சவில்லை எனவும் இலக்கை அடையும் வரை போராட்டம் தொடரும் எனவும் சஜித் சூளுரைத்தார் ஐக்கிய மக்கள் சக்தியால் குழம்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணி மீது நீர்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது மர்தானை மர்தானை டெக்னிக்கல் சந்தையில் வைத்து பாதுகாப்பு தரப்பினரால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் பதற்ற நிலை தெரு ிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எழுபதுக்கு மேற்பட்டோர் அங்கிருந்து லாகூருக்கு பேருந்தில் புறப்பட்டுள்ளனர் இந்த பேருந்து பஞ்சாப் மாநிலம் ஹல்லார் ஹாகூர் நகரில் உள்ள மலைப்பாங்கண சாலையில் சென்று கொண்டிருந்த திடீரென பேருந்து சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது இதனால் சாலையில் தடுக்கிட்டு ஓடிய பேருந்து எதிர் திசையில் வந்த மூன்று வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதியது அதன் பின்னர் பேருந்து சாலையிலிருந்து விலகி பள்ளத்தில் விழுந்தது குறித்த விபத்து தொடர்பில் தகவல் கிடைத்து மீட்புக் குழுவினர் உடனடியாக சம்பவிடத்துக்கு விரைந்து சென்று தீவிர மீட்பு பணிகளை முன்னெடுத்திருந்தனர் இந்த கோர விபத்தில் பதினைந்து பேர் சம்பவிடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் மேலும் பலத்த காயமடைந்த சுமார் அறுபது பேரை மீட்டு அருகில் உள்ள வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள அந்த நாட்டின் பிரதமர் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதி செய்யும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் சிரியா மீது நடத்தப்பட்ட இருவேறு பயங்கரவாத தாக்குதல்களில் அந்த நாட்டு மக்கள் உட்பட அறுபத்தி எட்டு பேர் பலியாகியுள்ளனர் டமாஸ்கலின் மத்திய பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நடத்தப்பட்ட இந்த ஏவுகணை தாக்குதலில் ஒரு ராணுவ வீரர் உட்பட பதினைந்து பேர் கொல்லப்பட்டனர் பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன சிரியாவில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு பயங்கரவாதக் குழு லெபானின் பயங்கரவாதக் குழுவான ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றது சிரியா அரசின் கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள இந்த பயங்கரவாத அமைப்புகளின் நிலைகள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு இஸ்ரேல் வெளிப்படையாக பொறுப்பேற்கவில்லை அந்த வகையில் இப்போதைய தாக்கு குறித்து எதுவும் தெரிவிக்கவில்லை துருக்கி சிரியாவில் கடந்த பிப்ரவரி மாதம் ஆறாம் ஏற்பட்ட பயங்கர பின்னர் முதல் முறையாக இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளது சிரிய நாட்டின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள சுக்னா நகரில் அரசு படையினர் சோதனை சாவடியில் ஐ எஸ் பயங்கரவாதிகள் கடந்த வெள்ளிக்கிழமை துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடாத்தினர் அதில் நாற்பத்தி ஆறு பொதுமக்களும் ஏழு வீரர்களும் பலியாகியுள்ளனர்